திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தலையாத்திரை இரண்டு. அவர் வழிபட்ட 195வது தலமாக சொல்லப்படுகின்றது திருப்புகழூர் என்னும் திருத்தலம். திருப்பனையூர் தரிசனம் செய்த ஞானசம்பந்த பெருமான் அற்புதமாக நட்டப்பாடை பண்ணிலே குறிகலந்த இசை பாடல் என்ற பாடலின் இசைப்பாடலினுடைய தன்மையை மிக அற்புதமாக இறைவனோட பொருள்சேர் புகழோடு எடுத்து இயம்புகின்றார். இன்னிசை பாடலை ஞானசம்பந்தர் போல எந்த அருளாளரும் செப்பவில்லை என்பது ஆன்றோர் வாக்கு. அப்படிப்பட்ட இசைத்தமிழ் பாமாலையை ஞானசம்பந்தர் தலங்கள்தோறும் சென்று வழிபட்டு இறைவனை வழிபட்டவர். அது மட்டுமல்லாது முத்தமிழில் இரண்டாவதாக இருக்கின்ற இசைத்தமிழை சமய நீரூற்றி வளர்த்தார் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே திருப்புகழூர் என்னும் தலத்திலே ஞானசம்பந்தர் பாடிய தேவார பாடல்கள் திருச்சிற்றம்பலம். குறி கலந்த இசை பாடலினால் நசையால் யூவுலகெல்லாம் குறி கலந்த இசை பாடலினால் நசையால் யூவுலகெல்லாம் நெறி கலந்த துருநீர்மயனாயரு தேரி பலி பேணி முறி கலந்த துரு தோலரை மேலுடையானிடம் மெய்மல முறி கலந்த துரு தோலரை மேலுடையானிடம் மொய்மலரில் பொறி கலந்த பொழில் சூழ்ந்தயலே புயலாரும் புகலோரே பள்ளிலாவும் மறைபாடலினான் இறை சேரும் வளையங்கை பெண்ணிலாவ குடையான் பெரியார்கள் என்றும் தொழுதேத உள்நிலாவியவர் முந்தையுள் நீங்க ஒருவன் இடமென்ப உள்நிலாவிய அவர் சிந்தையுள் நீங்க ஒருவன் இடமென்ப மள்நிலாவும் அடியார் குடிமை தொழில் மல்கும் புகழோரே கழலி நோசை சிலம்பின் ஒளியோசை கலிக்க பயில் காணில் குழலினோசை குரட்பாரிடம் போற்ற குனிதாரிடம் விழவினோசை அடியார் மிடை ஊற்று விரும்பி பொழிந்தெங்கோ முழவினோசை முன்னீரையர் வைத முழங்கும் புகழூரே புற்றில் வாழும் அறவம் அறையார்தவன் மேவும் புகழூரை கற்று நல்ல அவர் காழியுள் ஞான சம்பந்தம் தமிழ் மாலை பற்றி என்றும் இசை பாடிய மாந்தர் பரமன் அடி சேர்ந்து குற்றமின்றி குறைபாடொழியா புகழ் ஓங்கி பொழிவாரே குற்றமின்றி குறைபாடொழியா புகழ் ஓங்கி பொழிவாரே ஏ
சிற்றம்பலம். திருப்புகலூர் சுவாமி பெயர் அக்னீஸ்வரர், அம்மை கருந்தார்குழலி, திருச்சிற்றம்பலம்.